அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் அருள்மிகு அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் அருள்மிகு அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். அனுமனை வணங்குபவர்களை சனி பகவானும் மண்டமாட்டான் என்பது நம்பிக்கை. ஓ ராமா, உன் நாமாவையோ இந்த அனுமன் நாமாவையோ யார் கூறுகிறார்களோ அவர்களிடம் நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று ராமன் கிட்ட சத்தியம் செஞ்சிட்டு சனி பகவான் தன் இருப்பிடம் சென்றதாக சொல்லுவாங்க. ராமாயண கதாநாயகன் ராமனின் வலது கரமான ஆஞ்சநேயர் மார்கழி மாத மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அனுமனை சிவனின் அவதாரம் என கூறுவதுண்டு. வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் மகனாக பிறந்த அனுமனுக்கு பவனசுதன், மருத்சுதன், பவனகுமார், பஜ்ரங்கபலி, மகாவீரர் என்ற பெயர்களும் உண்டு. ராமநாமத்தை தவிர வேறு எதையும் அறியாத அவர் தன்னலமில்லாத வீரனாக திகழ்ந்தார். அவர் மிகச்சிறந்த ராம பக்தன். ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வாழ்ந்தவர். அடக்கம், தைரியம், அறிவு கூர்மையுடன் திகழ்ந்தவர். எல்லா தெய்வீக குணங்களும் அவரிடம் இருந்தன. பிறரால் செய்ய முடியாத செயல்களை இவர் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே செய்து முடித்தவர். சாதாரண செயல்களை செய்துவிட்டு தங்களை தாங்களே தற்பெருமையாக புகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகில் அனுமன் தன் அறிவை பற்றியோ தனது தொண்டை பற்றியோ பிறரிடம் கூறியது கிடையாது. அத்துடன் பணத்தையோ பதவியையோ எதிர்பார்க்காதது மட்டுமின்றி தற்புகழ்ச்சியாக ஒரு வார்த்தை கூட சொன்னதும் கிடையாது. நான் ராமனின் சாதாரண தூதன். அவரது பணியை செய்வதற்காகவே வந்துள்ளேன். எனக்கு ராமனின் அருளால் லட்சமோ மரண பயமோ கிடையாது. ராமனுக்கு தொண்டு செய்யும் போது நான் மரணமடைய நேரிட்டால் அதை வரவேற்கிறேன் என்று சொன்னவர். வணங்குபவர்களுக்கு வணக்கம் சொல்லும் ஆண்டவனான ஆஞ்சநேயர் தமிழகத்தில் 5 இடங்களில் அஞ்சலி ஹஸ்த நிலையில் விஸ்வரூபத்தில் அருள்வாளி. அஞ்சலி ஹஸ்தம் என்றால் வணங்கிய நிலை என்பதாகும். இதில் மிகவும் பழமையானது சுசீந்திரம் தானுமாலையன் கோயிலில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயர். நாமக்கல்லில் ஒரு ஆஞ்சநேயரும், சென்னை நங்கநல்லூரில் ஒரு ஆஞ்சநேயரும், தூத்துக்குடி மாவட்டம் தெய்வச்செயல்புரத்தில் 77 அடி உயரத்தில் தமிழகத்தின் மிக உயரமான ஆஞ்சநேயரும் அருள்வாளிக்கின்றனர். ஆனால் சின்னாளப்பட்டி ஆஞ்சநேயர் நைமிசாரண்யத்தில் கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய சாலு கிராமத்தினால் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அழகான ஆஞ்சநேயர், சுந்தர புருஷன் என்று பக்தர்களால் அன்பாக அழைக்கப்படும் அளவுக்கு இந்த 16 அடி உயர ஆஞ்சநேயரின் புகழ் தமிழகமெங்கும் பரவி கிடக்கிறது. ஆஞ்சநேயர்களில் கதாயுதத்துடன் இருப்பவர் இவர் ஒருவர் மட்டுமே. சமீப காலத்தில் உருவான இந்த கோயில் அவரது விஸ்வரூபம் போல தமிழகத்தின் பல பகுதிகளிலும் விரைவிலேயே பிரபலமாகிவிட்டது. இங்கு ஆஞ்சநேயர் அஞ்சலி ஹஸ்த நிலையில் கதாயுதத்துடன் அருள்பாலிப்பது இந்த தலத்தின் தனி சிறப்பாகும். இவரது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இவரது கேசம் மொழிவட்டம் போல வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிவனை போல் ஜடாமுடியன அருள்பாலிக்கும் இவரை பார்த்தால் அவரும் நாமும் பேசிக் கொண்டிருப்பது போல் தோன்றுமா? இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், இவரை வணங்கினால் ஆயுள் விருத்தி, சகல செல்வம், கல்வி ஞானம் சிறக்கும். இவரது வால் பாதத்தை நோக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட தரிசனம் காண்பவர்கள் திருமண பாக்கியம், உத்தியோக உயர்வு, புத்திர பாக்கியம், கிரகதோஷங்களை நிவர்த்தி, கோர்ட் வழக்குகளில் வெற்றி, இது எல்லாமே சாதகமாக நடக்கும். என்ன சொந்தங்களே, பொங்கல் பண்டிகை முடிஞ்ச உடனே அருள்மிகு அஞ்சலி வரத ஆஞ்சநேயரை சந்திக்க திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டிக்கு கிளம்ப தயாரா இருக்கீங்களா? சரிங்க சொந்தங்களே, அப்படி நீங்க கிளம்ப தயாரா இருந்தாலும் சரி, இல்ல நான் போயிட்டு வந்திருக்கேங்க இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோவிலை பத்தி மேலும் பல தகவல்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சீங்கன்னா நாங்க எல்லாருமே தெரிஞ்சுப்போம். அதோடு கூடவே அருள்மிகு அஞ்சலி வரத ஆஞ்சநேயரை பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத இந்த கதையை பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு லைக் போட்டீங்கன்னா அதுல நான் தெரிஞ்சுப்பேன். நம்மள மாதிரியே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோயிலுடைய வரலாறை பத்தி எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக கதைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம்.
ஓகே பசகர் ப்ளீஸ், திரும்பவும் உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான கதையோட சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜி கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.